நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகள் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் நாள்தோறும் ஒளிபரப்பப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். மங்களூரு அகில இந்திய வானொலி நிலையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர் வானொலியில் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், நாடு 75வது சுதந்திர ஆண்டை விடுதலைக்கான அம்ரித் மகோத்சவமாக கொண்டாடி வருவதாகவும் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை போற்றும் வகையில் அவர்களது வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகள் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் நாள்தோறும் ஒளிபரப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். Now we are celebrating Azadi Ka Amrit Mahotsav. Under the dynamic leadership Sri Narendra Modi ji, we are celebrating Azadi Ka Amrit Mahotsav. In this, we are focusing daily one unsung hero. You are also having the messages from our station. Those who involved in the freedom movement, those who unknown to or unpopular to the public, so our All India Radio is trying to take all the unsung heroes. So we are taking his contribution to the freedom movement. முன்னதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், ஆதிசக்தியும் அனைத்து உயிர்களை படைத்து காப்பவருமாகிய லிங்க வடிவத்தில் உள்ள மூகாம்பிகை தேவியின் அருளாசியை வேண்டியதாக குறிப்பிட்டுள்ளார்.